நாகை மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வந்த நிலையில் வேளாங்கண்ணியில் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தெற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. மாவட்டம் முழுவதும் பெய்த மழையின் அளவு 40.96 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் அரசு தாய்சேய் மருத்துவமனை முன்பு தண்ணீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். திருவாரூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் அதிகாலை முதல் மழை பெய்ததால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் மழை காரணமாக ரயில்வே கீழ் பாலத்தில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. மேலும் விஜயபுரம் அரசு தாய்சேய் மருத்துவமனை முன்பு தண்ணீர் தேங்கியதால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர்.